அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பர்காதுஹும் ப்ரோ. கேம் வீடியோ போடுங்க ப்ரோ. ப்ரோ பிசி கேம் வீடியோ போடுங்க ப்ரோ. ப்ரோ லேப்டாப்புக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி கேம் வீடியோ போடுங்க ப்ரோ. கேம் வீடியோ கேம் வீடியோ கேம் வீடியோ நம்ம சேனலில் அந்த கேம் வீடியோக்கு கூடிய வரவேற்பு வேற லெவலில் இருக்குது. ஸோ இந்த கேம் வீடியோ நம்ம போட்ட கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே ஆச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கேம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட்டு பிசி கேம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அந்த 5 பிசி கேம்ஸு என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு முன்னாடி ஏகே விளாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஒரு புதிய சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனலுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முடிஞ்சால் அந்த சேனல் செக் பண்ணி பார்த்துட்டு இதே போல் அந்த சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட்டாக கொடுங்க. ஸோ அந்த சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ நான் இப்போது ஆரம்பிக்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ சொல்ல போகிற இந்த 5 கேமுமே சைஸ் கூட தான். ஸோ சைஸ் கூட இருக்க காரணத்தினால கிராஃபிக்ஸும் சூப்பராக இருக்கும். இந்த கேம் எல்லாமே நம்ம டாப் ஆர்டரில் பார்க்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் நம்ம 5வது பார்க்கக்கூடிய கேம் Trit 3. இல்லப்பா எனக்கு கார் ரேஸ் கேம்லாம் பிடிக்காது, வேற ஏதாவது ஒரு கேட்டகிரியில் ஒரு நல்ல கேம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டெவில் மேக்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான கேம் இருக்குது. இந்த கேம் கிட்டத்தட்ட 7.5 GB இருக்குது. இந்த கேமோட கிராஃபிக்ஸ் இந்த கேமோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான கொடுத்துருக்காங்க. ஸோ அல்ட்ரா ஹச்டி கிராஃபிக்ஸ் கொண்ட இந்த கேமோட கதையை பார்க்கும் பொழுது ஒரு குரூப் டெரரிஸ்ட் வேண்டும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ இருக்காரு. அந்த ஹீரோ ரொம்பவே தைரியமாகவும் போல்டாகவும் இருக்காங்க. ஸோ அதனால இந்த கேமோட முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெரரிஸ்டோட இந்த ஹீரோ சேர்றாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த கேமோட கதையாக இருக்குது. ஸோ இந்த கேமோட கண்ட்ரோல்ஸை பார்க்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஸோ புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த கேமை நீங்கள் விளையாட முடியும். ஸோ இதுவரையும் நான் நிறைய கேமை முடிச்சிருக்கேன். ஸோ அதில் இந்த ஒரு கேமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விளையாண்டிங்க அப்படின்னா இந்த கேமை நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நீங்கள் ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் கேமை விளையாட மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெவில் மேக்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்து நம்ம டாப் லிஸ்ட்டில் 3வது பார்க்கக்கூடிய கேம் ஸ்னைப்பர் எலைட் 3. ஸோ நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டிங் கேமை ரொம்பவே சூப்பராக விளையாடுவீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த கேம் உங்களுக்கானது தான். அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு ஷூட்டிங் கேம் ஒரு ஸ்னைப்பர் கேம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தைரியமாக இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 1000 பேர் கொண்ட ஒரு இடத்துல நீங்க சோலோவா போய் அந்த 1000 பேர்த்தையும் கொல்லணும் அப்படின்னா எப்படி கொல்லுவீங்க? மத்தவங்க கண்ணில் பட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட நிலைமை என்ன? ஸோ அதுக்காக நம்ம மறைஞ்சதான் போய் கொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் தான் இந்த கேம்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமில் நீங்கள் மற்றவங்கள கொல்றது மற்ற யாருக்குமே தெரியக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே சீக்ரெட்டாக பதுங்கி போய் கொல்லணும். ஸோ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் முடிக்கிற மாதிரி தான் இந்த கேம் கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த கேமையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. 7.5 GB கொண்ட இந்த கேமுக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த கேமை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 7.5 GB அப்படின்ற காரணத்தினால இந்த கேமோட கிராஃபிக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ கண்ட்ரோல்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ விளையாண்டீங்க அப்படின்னா நீங்கள் பழகிப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டிங் கேம் உங்களுக்கு பிடிக்கும் நினைச்சிங்க அப்படின்னா ஸ்னைப்பர் எலைட் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம டாப் 5 லிஸ்ட்டில் நம்ம 2வது பார்க்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான கேம் த விச்சர் 3 வேர்ல்ட் ஹண்ட். இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37 GB இருக்குது. ஸோ இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த கேமோட கிராஃபிக்ஸ் செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு பெரிய கேம். ஸோ அப்படின்ற காரணத்தினால இந்த கேமை கண்ட்ரோல் பண்ணுறோட கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் விளையாட தான் கற்றுக்கிற முடியும். ஸோ இந்த கேமில் ஒரு சாம்ராஜ்யம் இருக்குது. அந்த சாம்ராஜ்யம் ஒரு கிராமத்தை ரொம்பவே அடிமைப்படுத்தி ஆள்றாங்க. அதே சமயத்தில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்ல ரொம்பவே துன்புறுத்துறாங்க. துன்புறுத்துறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்தும் கொலை பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சாம்ராஜ்யம் சேர்ந்த ஒரு வீரர் நல்லவராக மாறி அந்த சாம்ராஜ்யத்துக்கு எதிராக போராடினாரு அப்படின்னா அந்த சாம்ராஜ்யத்தோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற பற்றி தான் இந்த கேமோட கதையாக இருக்குது. ஸோ கதையை கேட்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே போல் இந்த கேமும் விளையாடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அல்ட்ரா ஹச்டி கிராஃபிக்ஸ் கொண்ட ஒரு செம்மையான ஆக்ஷன் கேமை நீங்கள் விளையாடுன்னு நினச்சிங்க அப்படின்னா த விச்சர் 3 வேர்ல்ட் ஹண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேமுக்கான லிங்க் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. 37 GB இருக்குது. வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க.
invest in sword skills to develop special moves. Level up your alchemy skills and gather rare. Okay, நம்ம டாப் 5 லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய ஒரு செம்மையான கேம் டாம்ப் ரைடர். ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா லாரா கிராஃப்ட் அப்படின்ற ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த கேரக்டரை நீங்கள் மொபைல் கேம்லையும் பார்த்துருப்பீங்க. இந்த கேம் கிட்டத்தட்ட 6.5 GB இல்லை அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கேமுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த கேமை உங்கள் கம்ப்யூட்டர் டவுன்லோட் பண்ணி விளையாடுக்கிறலாம். இந்த கேமோட கிராஃபிக்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. பட் இந்த கேமோட கதையை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த கேமோட கதையை பார்க்கும் பொழுது லாரா கிராஃப்ட் அப்படின்ற ஒரு கேரக்டரோட ஒரு கேங்கேவும் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ எங்கே போகிறாங்க அப்படின்னா ஒரு மர்மமான இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த இடம் ஒரு புதையலாக கூட இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது விசித்திரமான ஒரு இடமா கூட இருக்கலாம், அதை பற்றி நம்மளுக்கு தெரியல. பட் மேபி புதையலாக இருக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி போகும்போது ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்து எல்லா பேருமே வழி மாறி விழுந்துட்டாங்க. ஸோ அப்படி விழுகும்பொழுது லாரா கிராஃப்ட் மட்டும் வேற ஒரு இடத்துல ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ இப்போ அந்த லாரா கிராஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர் மட்டும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இவங்க தேடி போன அந்த விஷயம் நிறைவேறிச்சா இல்லையா, ஸோ இதுதான் இந்த கேமோட கதையாக இருக்குது. ஸோ இந்த கேமை நீங்கள் விளையாண்டு பாருங்கள், அப்போ தான் இந்த கேமோட முழு எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களால் உணர முடியும். ஸோ இந்த கேமோட கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமோ நீங்கள் ரொம்பவே சிம்பிளாக கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியும். பட் இந்த கேமோட கதையை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இந்த கேமை நீங்கள் விளையாடும் போது தான் இந்த கேமோட கதையை நீங்கள் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியும். ஓகே, ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் சர்வைவல் கேம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டாம்ப் ரைடர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. I found a truth. ஓகே, இப்போ பார்த்த இந்த 5 கேமில் உங்களுக்கு எந்த கேம் பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. இதே போல் பெஸ்ட் கேம்ஸ் மற்றும் டெக்ஸ்ட் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டன் மேலிடுங்க. ஏன்னா நீங்கள் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே நான் ஆக்டிவாக தான் இருப்பேன், அங்கே நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே போல் மற்றொரு பயனுள்ள வீடு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு.